வெல்கம் டு அதிரா கிராஃப்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி அதை வந்து ஈரமாக்கிட்டு உருட்டிக்கோங்க நான் உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க இதே மாதிரியே பண்ணிக்கோங்க நல்லா உருட்டினீங்கன்னா அது உருட்டிக்கிட்டு வந்துடும் அதை அப்படியே ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கயிறு மாதிரி வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துடும் அதே மாதிரியே நான் இன்னொன்று பண்ணுறேன் அதே மாதிரியே வந்து பாருங்கள் ஈரம் இருக்கா அந்த ஈரத்தை நல்லா அது வந்து உறிஞ்சிக்கும் உறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உருட்டினீங்கன்னா அது நல்லா உருட்டி ஒரு கயிறு மாதிரி ஆகிடும் இப்போ நான் உருட்டுற மாதிரியே இன்னொன்று உருட்டிக்கோங்க அதே மாதிரியே புருட்டிக்கோங்க நல்லா உருட்டாதீங்க பிச்சுட்டு வந்துடும் லைட்டாக உருட்டினா போதும் நான் அதை மாதிரி இன்னொன்று பண்ணுறேன் த்ரீ பண்ணிக்கோங்க பண்ணியாச்சா இதே மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் அந்த மூணுத்தையும் எடுத்துக்கோங்க பார்த்திங்களா அந்த மூணும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் கிளிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க துணிக்காய போகிற கிளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அது ஏதாவது ஒரு கிளிப்பை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை எடுத்து அந்த மேலே வந்து மாட்டிக்கோங்க இந்த மாதிரி மாட்டிக்கோங்க மாட்டினதுக்கப்புறம் அதை அப்போ தான் வந்து பிச்சிக்காமல் வரும் இந்த மாதிரி பின்னும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஜட பின்னோம் இல்லையா அந்த மாதிரி பின்னிக்கோங்க ஜட பின்னுற மாதிரி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பின்னிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து பாட்டிலில் ஒட்ட போகிறோம் ஸோ அதனால் நிறையா வேணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கேன் நிறையா பண்ணிக்கோங்க அதில் லாஸ்ட்டாக எஜ்ஜில் வந்து நீங்கள் வந்து திரும்பவும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபெஃபிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஈரத்துலேயே அப்படியே ஒட்டினீங்கன்னா ஒட்டிக்கும் ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையா பண்ணும்போது அந்த மாதிரி அந்த எஜ்ஜில் வந்து இன்னும் ஒரு த்ரீ பண்ணி ஒட்டிக்கோங்க சேம் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க இது மாதிரி பின்னிக்கிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி பின்னிக்கோங்க இதே மாதிரியே இதே மாதிரி பின்னிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து எல்லாம் செஞ்சுட்டேன் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஊர்கா பாட்டில் இது பின்னி வச்சுருக்கேன் நிறையா இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் அதை நம்ம வந்து க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ கன்று அது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க அதை நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி பார்த்தேன் சரியாக ஒட்டலை அதனால் வந்து ஹார்ட் க்ளூ போட்டே ஒட்டிக்கோங்க டிஃபிகல் அப்ளை பண்ணி ஒட்டலை அது ஏன்னா வந்து லேட் ஆகுது ஸோ அதனால் வந்து ஹாட்லுக்கு போட்டே ஒட்டிட்டேன் ஃபஸ்ட்டு நான் சுற்றி ஒட்டி பார்த்தேன் அது வந்து கரண்டு கிண்டு ஓடுது அதனால் இப்படி ஒட்டுறேன் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டினாலே வந்து தள்ளி தள்ளி போகிறது ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹார்ட் க்ளூ போட்டே ஒட்டிக்கோங்க ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டி காய வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் நான் ஃபாஸ்ட் ஆக்கிட்டேன் பாருங்கள் ஒட்டி முடிச்சிட்டேன் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இது அக்கலிக் பெயிண்ட்டு ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் அதை வந்து இது மேலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்லா ஒரு பாதி அளவு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ப்ளூ கலரு ஒரு பாதி அளவு மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாதி வந்து வேறு கலர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து ப்ளூ கலரை வந்து ஒரு 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 பாதி அளவு மட்டும் ஒரு சிக்ஸ் லேயர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க ப்ளூ கலரு இன்னும் பாருங்கள் நான் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரியே இப்போது அடியில் உள்ளதுக்கு ப்ரவுன் கலரு அப்ளை பண்ணுறேன் ப்ரௌன் கலரு உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் அது அக்கலிக் பெயிண்ட்டு தான் ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட்டு அதுங்க பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் இது வந்து ப்ளவுஸில்லாம் ஓட்டுவோம் இல்லையா அது சின்ன சின்ன பீஸு அது வந்து மேலே ஒட்டிக்கோங்க மேலே சுற்றி ஒட்டிக்கோங்க சுற்றி ஓட்டினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் இந்த ஒட்டியாச்சு அந்த மாதிரி சுற்றி அதை வா மேலே சுற்றி ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன 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 இது வந்து ஒட்டிக்கோங்க அதுவும் ப்ளவுஸ் கூட தான் சின்ன சின்ன பீட்ஸு அது வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு அது ஆப்போசிட் கலரில் ஒட்டியிருக்கேன் ப்ளூ வந்து ப்ரௌன் கலர்லேயும் ப்ரௌன் கலர் பீட்ஸ் வந்து ப்ளூலேயும் ஒட்டியாச்சு பார்க்க இப்படி தான் இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ளவர் வேர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு